வணக்கம் வணக்கம் இப்போ பல்வேறு தொந்தரவுகள் குறிப்பாக கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா இது அத்தனைக்கும் காரணம் வந்து கேல்சியம் உடம்புல பற்றாக்குறையினால்தான் ஏன்னா யாருமே சூரிய ஒளிக்கு போகிறதே கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க ஏசிலேயே இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்சியம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வந்து அதுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை முறையில் கேல்சியத்தை அதிகரிக்கிறக்கும் அதுக்கான சிறந்த உணவுகள் என்ன கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெயிரி சுகுமார் கால்சியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொள்வது எப்படி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா கால்சியத்தை உடம்பில் வந்து தக்க வைத்து கொள்வது ரொம்ப சுலபம் நீங்கள் அதுக்கு தனியாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எதுவுமே சாப்பிட வேண்டியது இல்லைங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் இருந்து கால்சியம் நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குது கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நாம் அதை பயன்படுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்ம உடம்புல கை கால் வலி இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின் இது மாதிரி உடம்பு சோர்வு வரக்கூடியது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல எலும்புகள் இருக்குது இல்லையா எலும்புகளுக்கு அதிகம் தேவைப்படக்கூடியது கால்சியம் சத்துங்க இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வலுவற்ற தன்மையாக இருக்குது பாருங்கள் எலும்பு தேஞ்சி போகலை எலும்பு அதே அளவில் தான் இருக்குது ஆனால் அது வலு அற்று போகிறது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கால்சியம் போதுமான அளவுக்கு இல்லை ஆச்சுங்களா அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து வயதானவங்களுக்கு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையினால் வரக்கூடிய பல்வேறு உபாதைகள் இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதுக்கு நாம் எளிமையான வழிகளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பயிற்சிகளை சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டா அந்த கால்சியத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா கால்சியம் உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளாலோ மாத்திரைகளாலோ வந்து உள்ளே கிடைக்கிறத விட நீங்கள் சூரியனை போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேணுங்கிற கால்சியத்தை அவர் கொடுத்துட்றாரு விட்டமின் டி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது சூரிய ஒளி வழியாக நம்முடைய தோல் வழியாக கிரைக்கப்படுதுங்க அதுவும் குறிப்பாக இளம் வெயில் இருக்குது இல்லையா உடம்பு தோல் வழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அதுக்காக உச்சி வெயிலெல்லாம் போய் நின்றுட்டு கால்சியம் கிடைச்சிரும் வைட்டமின் டி கிடைக்கும் அப்படின்லாம் போய் நிற்காதிங்க உச்சி வெயிலெல்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு கேடு தான் கிடைக்கும் கேடு தான் நடக்கும் மாலை நேர வெயில் காலை நேர வெயிலம் வெயில் இருக்குது இல்லையா அதில் குறைந்தபட்சம் தினசரி ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும்னே சொல்கிறோம் அது வெளிநாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப குறைந்த ஆடைகளில் பீச்சில் கடற்கரை ஓரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கக்கூடிய கொஞ்சம் காலத்து சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிற அவ்வளவு இதாக இருக்கும் பார்த்துப்பீங்க ரொம்ப நேரம் வந்து சூரிய குழிகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா நம்ம நாடுகளில் வருஷத்தில் கிட்டத்தட்ட இரநூறு நாட்களுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் தகிச்சு எடுக்குது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு இங்கே கால்சியம் பற்றாக்குறை என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வருதுன்னா என்ன அர்த்தம் நாம் யாரும் சூரிய ஒளியை பயன்படுத்தி கொள்வதில்லை அப்போ என்ன செய்யணும் இப்போ சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி காலையிலையோ சாய்ந்தரமோ ஒரு ஒரு மணி நேரம் போய் சும்மா ரிலாக்ஸாக சூரிய ஒளியில் நீங்கள் நடைப்பயிற்சிக்கு போகலாம் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ இல்லை உட்காந்து தியானம் பண்ணுறதோ உங்கள் மொட்டை மாடியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துன்னா அங்கே கூட உட்காந்து தியான பயிற்சி செய்கிறது இந்த இளம் வெயில்ல இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தின் மூலமாக உங்களுக்கான கால்சியம் வந்து நிறைவு செய்யப்படுவீங்க சரிங்களா இது முதலாவது அதுக்கடுத்தது உணவு வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா கீரை உணவு இன்றைக்கி நிறைய பேர் சேர்த்துறது இல்லைங்க அதுலேயும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கீரையெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க அது எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த கீரை தொடர்றதே இல்லைனலாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அதில் பெருமையாக சொல்கிறவங்களாம் இருப்பாங்க கீரையில் இல்லாத கால்சியமாக நீங்கள் கீரைகள் அவசியமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்னை கேட்டால் தினசரி ஏதோ ஒரு கீரையை வந்து நீங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பொன்னாங்கனி வல்லாரை சிறுகீரை அரைக்கீரை இது மாதிரி இருக்கக்கூடிய கீரைகளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கீரை வகைகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு கீரை வகை கூட தினசரி உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால்சியம் பற்றாக்குறை என்பது இல்லாமல் போகும் நிறைவு செய்து கொள்ளும் சரிங்களா சூரிய ஒளி கீரை வகைகள் இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் சொல்லக்கூடிய ஆளி விதை இது இருக்குது இல்லைங்களா இது நீங்கள் தானியங்களில் இந்த எள் உரண்டை மாவு உருண்டைகள்லாம் சிறுதானியங்கள்லாம் உருண்டை செய்வோம் இல்லையா அதில் ஆளி விதையும் சேர்த்து நீங்கள் உருண்டையாக செய்து மாவாக செய்து பயன்படுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவும் கால்சியம் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்யும் உங்களுக்கு எவ்வளோ பற்றாக்குறை இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பாருங்கள் எல் உருண்டைன்னு சொல்ல முடியா இதில் கால்சியம் நிறைய இருக்குதுங்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம் கேரட்டில் நிறைய இருக்கிறது ஆரஞ்சு நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் நீங்கள் பழங்களில் நீங்கள் கால்சியம் வந்து நிரம்பி இருக்கிறது நீங்கள் இதெல்லாம் வந்து உணவாக பயன்படுத்திக்கலாம் தினசரி உணவுகளில் இது எல்லாம் வந்து பாருங்கள் கீரை பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க காய்கறிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க சூரியனில் வந்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் செலவழிப்பது இது மாதிரியெல்லாம் நீங்கள் வழக்கப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது இதற்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீரைகள் நான் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது முடக்கற்றான் கீரையும் முருங்கைக்கீரைங்க எல்லா கீரையும் சிறப்பானது அதுலேயே ரொம்ப முக்கியமானது கால்சியம் பட்டாக்குறையினால் இந்த கை கால் வலிகள்லாம் அவதிப்படுறாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த முருங்கைக்கீரையோ முடக்கற்றான் கீரையோ சூப்பு வடிவில் சாப்பிட்லாம் இல்லை மாவுகள் இட்லி மாவு தோசை எல்லாம் கூட அந்த கீரையை வந்து போட்டு வைத்து கொண்டு அதை நீங்கள் சமையலுக்கு உணவாக கூட சேர்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் இது எல்லாமே வந்து உடனடியாக கை கால் வலி பிரச்சினையை நீக்குது கால்சியம் பிரச்சனையும் சரி செய்து கொள்கிறதுங்க நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வாங்க நம்ம கால்சியத்தை நிறைவு செய்து நம்ம ஆரோக்கியமாக நாம் வாழலாம் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சிருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்பந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துட்டே இருக்குதா அது காற்று சம்பந்தமான வலி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்பந்தமான வலி பாருங்க இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பி கொடுத்தோம்னா வலியே ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினேறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்